எழுதியிருக்காங்க என்னது எனிஒன் என்ட்ரிங் தீஸ் பிரமைசஸ் டஸ் சர்வ் அட் தேர் ஓன் ரிஸ்க் ஆத்தாடி என்னடா பயம்லாம் கொடுத்துறீங்க போய் பார்ப்போம் உள்ள என்ன போட்டிருக்காங்க பத்திலா கோஸ்ட்லி ஹாண்டிங்ஸா கீப் அன் ஐ அவுட் ஃபார் த கிரே லேடி லோக்கல் இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி அடுத்த லொகேஷனுக்கு போயிருவோம் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க மதுரைக்காரன் பிரிட்டன்ல இருந்து. இது பிரிட்டன் கிடையாது, இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்து விண்டர்ஃபெல். சரியா? ஓகே, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, கையில கத்திலாம் வர கொடுத்துருக்காங்க. இது நான் போட்டிருக்கிறது வந்து நைட்ஸ் வாட்ச்ல போட்டிருக்கிற காஸ்டியூம் இது. சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல என்னென்னலாம் லொகேஷன்ஸ் இருக்குது, எங்க எங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது நார்தர்ன் அயர்லாண்ட்ல மட்டும் எங்க எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது, உங்க பின்னாடி தெரியறது வந்து விண்டர்ஃபெல். விண்டர்ஃபெல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹவுஸ் ஆஃப் ஸ்டார்க்ஸ் இருக்கிற இடம், இருந்த இடம். ஸோ இந்த கேசில் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கேசில வச்சுதான் அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுதான் சிஜிஐ ஒர்க்லாம் பண்ணி பெருசா செஞ்சு விண்டர்ஃபெல் கேசில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே விண்டர்ஃபெல் கேசில். பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கை வச்சு தான் சிஜிஐ பண்ணி நிறையா பெருசாக செஞ்சுருக்காங்க விண்டர்ஃபெல்லை. இதில் வந்து அந்த டைம் கிளாக் தெரியுதா மேலே? அந்த டைம் கிளாக்கு கீழே ரெண்டு ஜன்னல் தெரியுதா? அந்த ஜன்னலில் இருந்து தான் ஜேமி வந்து பிரானை தள்ளி விடுவான். ஸோ அதை வந்து சிஜிஐ ஒர்க்லாம் பண்ணி நிறையா செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த கேசில். அதே மாதிரி இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க, தெரியுதா? இங்க வந்து டிரியன் வந்து ஒரு அடி கொடுப்பான் தெரியுமா, அந்த இடம் தான் இது. சரியா? ஸோ இந்த ஏரியாவை தான் சுற்றி சுற்றி ஒரு வில்லேஜ் மாதிரி வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த கேசல் பில்டிங்க்கு கீழே இருக்கிறோம், இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடம் எது தெரியுமா? இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் சான்ஸா அப்புறமேலா ஆர்யா பிரான் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடம். அப்புறம் இந்த இடம் வந்து பயங்கர பிஸியாக அப்புறம் ஜாமான்லாம் கொண்டு போயிட்டு எல்லா அது வந்து விண்டர்ஃபெல்னு காட்டையிலேயே அந்த இடத்த தான் காட்டுவாங்க இல்லையா, அது இந்த இடம் தான். இதில் தான் கொஞ்சம் சிஜிஐ ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கர பிஸியாக அங்கிட்டிங்கிட்ட ஜாமான தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு ஆளுங்க அங்கிட்டிங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அது வந்து இந்த ஸ்பாட்டு தான். தெரியுது, அது வந்து ஒரு குட்டி வில்லேஜ் தான் இங்கே இருக்கிறதுல. இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி இதை வந்து மாற்றி ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ வாங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். இதே மாதிரி இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நார்தர்ன் அயர்லாண்டில் என்னென்னலாம் ஷூட் பண்ணாங்களோ அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரியா? நாம ஒன்னொன்னா போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காஸ்டியூம்லாம் கழட்டி வச்சுருந்தேன், இதோட சுற்றிட்டு இருந்தேன்னா நம்மளை கோமாளின்னு நினச்சிருவாங்க. நான் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரேன், நம்ம அடுத்த லொக்கேஷன் போய் பார்க்கலாம். ஓகே, பழங்காலத்து ஒரு பில்டிங், இது பேர் வந்து இன்சபே. இந்த இடத்துல வந்து என்ன ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அப்படின்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நெட் ஸ்டார்க் செத்து போனதுக்கு அப்புறமேலாம் ராப் ஸ்டார்க் வந்து ஒரு கேம்ப் ஒன்று போட்டு எல்லா டீம் எல்லாம் கூட்டி வச்சு செஞ்சுட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அந்த கேம்ப் வந்து இங்கே தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு தான் ராபுக்கு கிங் இன் த நார்த் அப்படின்னு சொல்லி பட்டமும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து இதே இடம் தான். இங்கே கீழே இதிலேருந்து விழுந்த கல் கூட எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்களேன், சேவ் பண்ணி. இந்த நாட்டில் இதெல்லாம் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதுனால, எங்கேயாவது தொலைஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான் போயிடும் இல்லையா, அதனால் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள், சூப்பரில். அதே மாதிரி அங்கே தூரத்தில் அங்கே ஒரு மரம் தெரியுது இல்லையா, அங்கே நிறையா மரம் இருக்குது, நான் காட்டுற இடத்துல ஒரு மரம் தெரியுது இல்லையா. ஸோ அந்த மரத்தில் வச்சு தான் ராப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து நீ இந்த இடத்துல உன் கோவத்தை வந்து இங்கே காட்டாத, அவங்கள அழிக்கிறதுக்கு காட்டு அப்படின்லாம் சொல்லுவாள் இல்லையா, அந்த அந்த இடம் தான் அது, அந்த மரம் தான் அது. ரிவர் மாதிரி இருக்குது, ரிவர் வந்து கடல்லையும் போய் சேருது, நம்ம அப்படியே சுற்றி
சுத்தி அந்த சைடு போக போறோம். வாங்க நம்ம அடுத்த லொகேஷன் போலாம். என்னடா தேடிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? எங்கேயாவது நமக்கும் ஓனாய் குட்டி கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி அடுத்த லொக்கேஷன் வந்துருக்குறோம். இந்த லொக்கேஷன் பேர் வந்து டோலிமூர் ஃபாரஸ்ட். சரியா, இந்த டோலிமூர் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய இடம் எடுத்துருக்குறானுங்க. இங்கே நிறைய ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு, நிறைய பிரிட்ஜெல்லாம். அதாவது வந்து இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு, உள்ளே வந்து ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவருக்குள்ளே குட்டி குட்டி பிரிட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க, மரத்தில் செஞ்சது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய உடஞ்சிருக்குது போல். ஸோ அந்த பராமரிப்பு வேலையெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம உள்ளெல்லாம் போய் எக்ஸாக்ட் ஸ்பாட்ஸை பார்க்க முடியல. ஆனால் பேசிக்காக இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷூட்டிங் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீசனில் வந்து நெட் ஸ்டார்க்கு அப்புறம் எல்லோரும் போய் ஒரு டயர் உல்ஃப் இறந்து போய் கிடக்கும், அங்கேருந்து தான் டயர் உல்ஃப் பப்பீஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டயர் உல்ஃப்லாம் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் வேறு லெவலில் வரும் எல்லா சீசன்லேயும். அந்த இடம் வந்து இங்கே தான், இந்த ஃபாரஸ்ட்டில் தான். இந்த ரிவர் போகுது இல்லையா, இந்த ரிவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேலாம் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சீன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேலாம் ஒரு சீசன், எந்த சீசன்னு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு சீசனில் வந்து என்ன பண்ணுவாங்க, மூணு நைட் வாட்சர்ஸ் சேர்ந்து ஒரு ஒயிட் வாக்கர் வந்து கொல்லுவாங்க. ஸோ அந்த இடமும் வந்து இதுக்குள்ளே தான். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்ஸ், அப்புறமேலாம் அங்கங்கே உட்காந்து கேம்ப்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சீனில் கூட நம்ம ஆர்யா ஸ்டார்க்கு வந்து கண்டுபிடிச்சி வருவா, ஒரு டீமை வந்து கொல்றதுக்கெலாம் வருவா. அந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் வந்து இங்கே தான், இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஓகே, இங்கே வந்து என்னமோ எழுதியிருக்காங்க, என்னது, எனி ஒன் என்ட்ரிங் தீஸ் ப்ரிமைசஸ் டஸ் சவ் அட் தேர் ஓன் ரிஸ்க். ஆத்தாடி, என்னடா பயமெல்லாம் கொடுத்துறீங்க, போய் பார்ப்போம் உள்ள. போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, குஷண்டன் கேவ்ஸ். குஷண்டன் கேவ்ஸில் என்ன ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில, சீசன் டூவில் மெலிசாண்ட்ராவும் சர் டேவஸும் வந்து ஒரு போட்டில் வருவாங்க. போட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து விழுவாங்க இல்லையா, அந்த இடம் வந்து இங்கே தான். விழுந்துட்டு மெலிசாண்ட்ரா வந்து உள்ளே போவா, உள்ளே போய் அந்த ஷேடோ பேபி, ஷேடோ க்ரீச்சர்னு அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவில் பேபியை வந்து பெத்தெடுக்கிற இடம் வந்து இந்த கேவ்ஸ்குள்ளே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து இந்த போர்ட்லேயும் போட்டிருக்கிறாங்க. வாங்க நம்ம கேவ்க்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பயங்கர டெரராக தான் இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கே, ஒரு மாதிரி ஸ்பூக்கியாக இருக்குது. எப்படி இடத்த வந்து சூஸ் பண்ணி வந்திருக்காங்க பாருங்களேன் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. வாங்க உள்ளே போகலாம். எப்பா பயங்கர இருட்டா, பயங்கரமாக இருக்குது உள்ள. ஓ ஸோ இந்த கேவுக்குள்ளே தான் வந்து மெலிசாண்ட்ரா வந்து அந்த ஈவில் பேபியை வந்து பெற்றெடுக்கிற இடம். இதுக்கு அங்கிட்ட ஏதோ கேட் மாதிரி வச்சுருக்குறாங்க. அம்மா மழை பெஞ்சிட்டு இருக்குது. எனிவே, நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து மேலே வந்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து மசண்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் சீசன் டூவில் வர்ற ஒரு ஸ்பாட்டு. இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. கீழே அவள் தூரத்தில் ஒரு குகை தெரியுதான்னு தெரியலை எனக்கு. தான் இந்த இடத்துல தெரியுதா எனி, நான் அந்த சைடு திருப்பி காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மெலிசாண்ட்ரா வந்து செவன் காட்ஸை இந்த இடத்துல தான் வச்சு எரிப்பா. ஸோ அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தா வந்து பின்னாடி இருக்கிற அந்த குகை அப்புறம் இதெல்லாம் வந்து தெரியுமா, இங்கே பாருங்களேன். அடுத்த லொகேஷனுக்கு வந்திருக்கிறோம். எங்கே நிற்கிறோம் தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிற்கிற இடம் பேர் ஹவுஸ் ஆஃப் கிரேஜாய். நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? ஆமாம், இது வந்து இதுதான் ஹவுஸ் ஆஃப் கிரேஜாய், பைக் கேசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸில். ஆக்சுவலாக இதோட பேர் வந்து டன்லூஸ் கேசல். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு மாதிரி 1500 கட்டின ஒரு கேசலாம் அது. அது மாதிரி பயங்கரமாக உடஞ்சி உடஞ்சி இருக்குது. எனக்கு வாயெல்லாம் கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, பயங்கர குளிர் குளிருது, மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் கண்டுக்காதீங்க அதெல்லாம். ஸோ இன்னும் மிச்சம் மீதி கொஞ்சோண்டு தான் இந்த இடம்லாம் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி காட்டிக்குப்பாங்க. அப்படியே பில்லர் பில்லராக கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இதுதான் அந்த இடம். இங்கே தான் வந்து நம்ம தியான் கிரேஜாய் அப்புறம் அவங்க அப்பா அவங்களாம் அயனெல்லாம் கிடையாது, இது வந்து ஹவுஸ் ஆஃப் கிரேஜாய். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செம லொகேஷன்ல இதுவும் அடுத்ததான் நம்ம எந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, வேலண்டாய் ஹார்பர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த லொக்கேஷனில் என்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன், வாங்க. இந்த இடம் எது அப்படின்னா, இதுதான் வந்து அயன் ஐலாண்ட்ஸு. மொதல் வந்து தியான் கிரேஜாய் வந்து 10 வருஷம் இன்டர்ஃபெல்டில் இருந்துட்டு வருவான், அவன் ஊருக்கு வருவான் இல்லையா, அந்த ஊர் தான் இது. இங்கே தான் வந்து முதல்ல அவங்க அக்காவையும் பார்ப்பான், யாராவையும் பார்த்துட்டு குதிரையெல்லாம் ஏறி போவாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்டு தான் இது. தெரியுதா? கொஞ்சம் தெரியும் இல்லையா, கொஞ்சம் சிஜிஐ ஒர்க்கு விஎஃப்எக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு இதில் பார்த்தா உடனே தெரியாது. இதே இடத்துல தான் வந்து யாராவும் எங்கள் அப்பாவை கொண்டு அவங்க அப்பாவை கொண்டுருவாங்க இல்லையா சீசன் 6 கொண்டதுக்கு அப்புறமேலே யாராவும் சப்போதெல்லாம் எடுப்பாள், கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிச்சி நான் வந்து ஷார்க்குக்கெலாம் இரையாக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த இடமும் வந்து இதே தான். சரி, நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஓகேவா, கிளம்பலாம், வாங்க அடுத்த ஸ்பாட்டில் வந்து பார்க்கலாம். பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஒரு கேவு. இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வராது, நல்லா இருந்துச்சு. இது அந்த வேலண்டாய் ஹார்பர் பக்கத்துலேயே இருக்கிற கேவ் இது. அங்கே கீழே தெரியுது இல்லையா, இதுக்குள்ளே தான் அந்த கேவ் வந்து போகுது. இங்கே கிளைம்பர்ஸு அப்புறமேலாம் மவுண்டைன் ஹைக்கர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்குவாங்களாம் உள்ளே வந்து இந்த கேவுக்குள்ளே. இது உள்ளே போகலாம், இந்த இடத்துல போய் அவங்க பாட்டு போய் படுத்து தூங்கிக்குவாங்களாம். இந்த இடத்துல வெளியே டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேறு வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்காக. நல்லா இருந்துச்சு, சும்மா அதை காட்டலாமே அப்படின்றதுக்காக தான். மற்றபடி இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வராது. வாங்க நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த லொக்கேஷனாவது என்னன்னு தெரியுதா? ஏதாவது ஐடியா இருக்கா? கொஞ்சம் கஷ்டம்தான். என்னடா இப்படி கேட்குறான்னு எல்லாம் பார்க்காதீங்க. நம்மளே வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க
ஸோ இந்த இடம் இப்போ தெரியுது அவங்களுக்கு என்னன்ட்டு லேடி பிரேனை வந்து முத முதல்ல இங்கே தான் காட்டியிருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ரெண்டி பராத்தியனோட கேம்ப்பு தெரியுது இல்லையா, இதுதான் அந்த ரெண்டி பராத்தியனோட கேம்ப்பு, அதே பிளேஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல வச்சு தான் சண்டையெல்லாம் நடத்துவாங்க. இங்கே தான் வந்து லேடி பிரேன் வந்து ஜெயிச்சு நைட் ஆவாங்க இல்லையா, அந்த இடம் தான் இது. அடுத்து ஒரு லொக்கேஷன் போவோம், அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன் தான், கொஞ்சம் ஹாரரான லொக்கேஷனும் கூட. வாங்க நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா தெரியுதா என் பின்னாடி, இந்த இந்த லொக்கேஷன் வந்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எப்போ வரும் அப்படின்னா, நெட் ஸ்டார்க்கு வந்து செத்ததுக்கு அப்புறமேலா கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து ஆரியா ஸ்டார்க்கு வந்து கிளம்பி போவா, பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு கிளம்பி போவா இல்லையா. ஸோ அந்த ரோடு தான், அந்த போற ரோடு தான் இது. ஸோ இப்போ தெரியுதா பின்னாடி, ஸோ இந்த ரோடை வந்து கிங்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிங்ஸ் வந்து கிங் போகிற ரோடு அப்படின்ற மாதிரி அதில் காட்டுவாங்க. அந்த ரோடு தான் இப்போ வந்துருக்குது. இங்கே இருக்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பூக்கியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சம்மர் முடிஞ்சு வந்திருக்கிறதுனால கொஞ்சமாவது இலையெல்லாம் இருக்குது. இன்னும் சில சமயத்தில் வந்து இன்னும் அடுத்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இலையே இருக்காது, சும்மா குச்சி குச்சியாக நிற்கும், அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதை பற்றி கொஞ்சம் பயங்கரமாக டெரரான விஷயம்லாம் அங்கே போட்டிருந்தாங்க, அங்கே இருக்க போட்டில் வாங்கினோம், அதை போய் பார்ப்போம் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இந்த இடத்துக்கு பேர் டார்க் ஹெட்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன், கொஞ்சம் கதையெல்லாம் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஆத்தாடி என்ன போட்டிருக்காங்க பற்றிலா, கோஸ்ட்லி ஹாண்டிங்ஸா, கீப் அன் ஐ அவுட் ஃபார் த கிரே லேடி, லோக்கல் லெஜெண்ட் அண்ட் ஃபோக் லோர் டெல்ஸ். என்னது என்னடா சொல்கிறீங்க, இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கிறாங்க. சத்தியமாக நம்ம வந்து இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். ஓகே வாங்க போகலாம். நம்ம வந்து எல்லா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்பாட்ஸ் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு போக முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்பாட்ஸுமே இங்கே வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம் வந்து லாஸ்ட் ஸ்பாட், இது ஸ்பாட்டு கிடையாது, இங்கே தான் டைட்டானிக் ஸ்டுடியோஸ் இருக்கு, இங்கே தான் வந்து முக்காவாசி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஷூட் பண்ண இடம், அதோட ஞாபகார்த்தமாக தான் இதை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. பின்னாடி அயன் த்ரோனை வந்து கிளாஸ் த்ரோன் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிருக்கிறாங்க. ரைட், வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தும் வந்து நார்தர்ன் ஏர்லாண்ட் பேஸ் பண்ண ஒரு வீடியோ தான், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க அடுத்த வீடியோலையும் சரியா. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.